Friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Banknifty moment. In this video, we will skip video. Like button, Nifty, Banknifty, Finnifty. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிப்டியோட வியூ ஒன்னு போஸ்ட் பண்ணிருந்தேன், அரௌண்ட் 10:10 காலையில போஸ்ட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்தே வந்து நிப்டி ஹீரோ ஜீரோ ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன். ரெண்டும் நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்தது. அது என்ன ஏதுன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நாளையோட மூமெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 41,490 பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 41,542, ஹை பார்த்தீங்கன்னா 41,791, லோ பார்த்தீங்கன்னா 41,403. கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா 41,537 முடிஞ்சது. 41,537 பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? புதுசாக சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியோ ரெண்டு வீடியோஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் கட்டாக முடியும், புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முதல் நாட க்ளோசிங் வச்சு தான் இன்றைக்கி வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக தான் அதை சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமோ கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஒரு 10 மணி வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஒன் சைடு ஒன் ஒரே கேண்டில் ஃபார்மேஷன் தான். இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் கடகடன் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 41,791 வரைக்கும் போயிருந்தது. ஆக்சுவலாக நம்ம ரெசிஸ்டன்ட் என்ன நேற்று சொல்லியிருந்தோன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று வந்து 41,640 சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? புதுசாக பார்க்கணும் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் இருந்ததுன்னா நீங்களும் பாருங்கள். 41,640 இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 42,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் என்னாச்சு, கடகடன் ஏறினது தான் கிட்டத்தட்ட 41,791 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகாமல் இங்கே நம்ம இந்த ரெட் கோடு பாருங்கள், கரெக்டாக 41,650 கரெக்டாக இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷனும் ஆகுதுங்க, இந்த இடத்துல ஆகுதுங்களா? ஸோ நீங்கள் அவசரப்பட வேணாம். அந்த சிங்கிள் கேண்டான்னு சொல்லியிருக்கேன், சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகி அங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகாத வரைக்கும் அவசரப்பட வேணாம். ஏன்னா நான் 10 மணிக்கே நான் வந்து நிஃப்டியில் போஸ்ட் பண்ணிட்டேன். நிஃப்டி இதை தாண்டினா தான் இதை பிரேக் ஆகாது. 17,892-900 பிரேக் சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மார்க்கெட் டவுன் செயின் போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் வேகமாக ஓப்பனிங் ஆனது சடசடன்னு, அதாவது ஆர்பி இதுக்காக வேகமாக கேப்பு ஆச்சு. பட் அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகாமல் நம்ம சொன்ன 41,640 சொல்லியிருந்தேன் ரெசிஸ்டன்ஸ், அது கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சது தான். கிட்டத்தட்ட பாருங்கள் லோ வந்து கிட்டத்தட்ட 41,400 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் வந்து டவுன் சைட் மூமெண்ட் கொடுத்தது. 250 பாயிண்ட், நீங்கள் 250 பாயிண்ட் வேணால் 41,600 200 பாயிண்ட்னா கூட ஒரு 200 பாயிண்ட் வந்து மூமெண்ட் கொடுத்துருக்கோம். சரி, அப்படி பார்க்கும் பட்சத்தில் கூட இன்றைக்கி வந்து ரொம்ப நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எக்ஸாக்டாக எடுத்திருந்தால் தான் முடியும். அப்படி எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 50 பாயிண்ட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா 41,640 சொல்லியிருக்கேன். இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வேணால் நான் திருப்பி ஒரு நிமிஷம் வச்சு காட்டுறேன். கரெக்டாக 41,650 இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வருதுங்களா? அது வரைக்கும் சிங்கிள் கேண்டில், அந்த கேண்டில் அந்த க்ரீன் கேண்டில் இறங்கி திருப்பி அங்கேருந்து ஒரு டவுன் சைட் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 640 சொல்லுவோம். ஒருவேளை 640-600 பிரேக் பண்ணும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் மினிமம், அதாவது இன்றைக்கி 100 பாயிண்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டோட்டலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம், அதாவது ஏழியராக இறங்கினது தான் அதுக்கப்புறம் போடுத்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சைட்வே மூமெண்ட் தான் இன்றைக்கி. ஓகேங்களா சார்? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து சைட்வே மூமெண்ட்டில் தான் இருந்தது. அதாவது 41,400-500-550 திருப்பி ஏற்றி இறங்கும். இப்படியே தான் வந்து டோட்டலாக வந்து இன்றைக்கி மூமெண்ட் நடந்தது. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நேற்று நான் நிஃப்டி வந்து 00 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நேற்று கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 17,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நேற்று கொடுத்துருந்தேன். 900 கால் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 37-40 ரேஞ்சில் கொடுத்துருந்தேன். நேற்றே கிட்டத்தட்ட 48-90 வரைக்கும் போயிட்டு கடைசியாக மார்க்கெட் முடியும் போது 25 முடிஞ்சது. ஓகேங்களா?
இன்றைக்கி கேப் டவுன் ஆகி 20 ரூபா வரைக்கும், அதாவது 20 ரூபா வரைக்கும் கீழே இறங்கி கடைசியாக முடிஞ்சது 67 ரூபா வரைக்கும் போச்சு. இதை யாராச்சும் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது. நாளைக்கு மார்க்கெட், பேங்க் நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், எக்ஸ்பைரி அன்றைக்கி ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் நாளையோட எக்ஸ்பைரியை எடுத்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா டிஃபால்ட்டாக வந்து நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை மந்த் அண்ட் எக்ஸ்பைரியோ எடுத்து பண்ணுங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆஸ் கம்பேர் டு நாளைக்கு எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 17,41,800 வந்து ஒரு ஸ்ட்ராங்காக 41,800 இந்த கேண்டலோட அப்பர் எண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அதாவது 42,060 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும், நாளைக்கு டேட் என்னது, 9/9/2023. நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 41,810 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா 42,060 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து 42,200 வரைக்கும் இறங்கணும். பட் இன்றைக்கி டோட்டலாக சைட்வே மார்க்கெட்னால அந்த 400 ரேஞ்சிலே வந்து 400லேருந்து 500-550 இந்த ரேஞ்சிலே தான் மூவ் பண்ணுறது. பட் ஆக்சுவல் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 41,200 வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த இடம். இந்த இடம் வந்து இமீடியட் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும், 41,200. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 40,950 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது 40,950. ஸோ இப்போ நான் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துறேன். சப்போர்ட் 1 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 41,200 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 40,950 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 41,810 வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 41,200 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் நாளைக்கு கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா இந்த இடம் இங்கே வரைக்கும் வந்துட்டு சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவசரப்படாதீங்க. அதுவும் ஒரே கேண்டலில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சுனாலே மேக்ஸிமம் அதை வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த கேண்டல் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் வேணும், அந்த ஒரே கேண்டல் எப்போ வேணால் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன், அதுவும் ஐயோ மேலே போயிட்டே இருக்க விட்டுறப்போறோன்னு அவசரப்பட வேணாம். அடுத்த கேண்டில் இன்றைக்கி அது மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேண்டில் அந்த ஒரே கேண்டில் தான் டைரெக்டாக மூவ் ஆகுதுங்க பார்த்திங்களா, தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நேரத்தில் நெக்ஸ்ட்டு கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கிளியர் கட்டான டைரெக்ஷன் தெரியும். ஓகேங்களா? இது வந்து கேப் அப் ஆகும்போது, கேப் டவுன் ஆகும்போது இந்த இடம் 41,200 இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து கூட நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நாளைக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டால் அதையும் பார்த்துங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.